பேண்ட் போடுங்க, உள்ள சட்டிய காணவே இல்லங்க. அதெல்லாம் போடுறீங்க? சுத்து போடல. அதான் ஆஹா, சரி ஆசீர்வாதம் வைக்கா. அதெல்லாம் சிப்ல சிக்கன எடுத்து விட்டுருங்க. என்கிட்ட யாரும் கேட்கிட்டாலும் நீங்க இன்னும் பெரிய ஆள் கிடையாது சுவாமி.
சரி சரி, முதல்ல உங்க ரெண்டு ஆளுங்க மிருதங்கத்தையே போட்டு நொறுக்குனாச்சே நீங்க பேசாம கிடப்பீங்க. சின்ன ஆளா இருக்குன்னு நினைச்சு நீங்க பேசுறீங்க. மாடு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சின்ன முளகுச்சி எல்லாம் கட்டி கிடக்கும். பேசாம அந்த மைக் வச்சுட்டு முத்திட்டு இருந்தா போதும். சரியா, அப்படியே இருக்கணும், தொடக்கூடாது. உங்க உயரத்துக்கு பதில் சொல்லும் அளவுக்கு நானும் ஒண்ணு தெரியாது. நீ மரியாதை இல்ல, என்னுடைய உயரத்துக்கு பதில் சொல்லும் நீயும் மரியாதை இல்ல. அப்படி சொல்லு. இப்படி எல்லாம் நிறைய பேர் பேசாம சுவாமி, ஆனா எனக்கு இப்படி எல்லாம் பேச தெரியாது. அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா கற்றது கைமண் அளவு தெரியாத உலகளவு. உட்ட கலைமணத்தை ஓதுகின்றால் இன்னும் மெத்த விரும்பத்தையும் கூற வேண்டாம். எறும்பும் தன் கையால் என்சான் ஆகும் என்பது போல எல்லாம் தெரிந்ததும் கிடையாது, ஒன்றுமே தெரியாதும் கிடையாது. எனக்கு தெரிந்த ஒன்று உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்த ஒன்று எனக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா என் வியாசம் எனக்கு சொல்லிக் கொடுத்துரு என்ன தெரியுமா, அடுத்தவர்கள் உன்னை அடிக்காத வரை நீ யாரையுமே அடிக்காத, குற்றம் உள்ளவராயிடுவாய். ஆனா அடுத்து உன்னை அடிக்க நினைச்சாங்க ஐயா, உடனடியாக கொண்டு விடு அப்படின்னு இருக்காங்க. ஆனந்தேஸ்வரன் சார் நீங்க தவறு நினைக்காதீங்க. குறைச்சது யாரு? என் பிள்ளை கடவுளாகப்பட்ட முருகப்பெருமான். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அருவிக்கண்ணை சுட்டி காட்டி ஆணவத்தை குறைச்சாங்க சுவாமி. ஆணவம் என்பது யாருக்குமே இருக்கக்கூடாத ஒன்று. தேவலோகத்திலிருந்து வந்திருக்கீங்க, விவரங்களை கேள்வி சொல்லியிருக்கீங்க. கேளுங்கள் சுவாமி, தெரிந்தவரை அறிவு கெட்டவரை கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. தோன்றிய முகநூல் தோன்றலாம், தோன்றவே தோன்றாமை நன்கு மனிதனாக பிறந்தால் மட்டும் பத்தாது, தொழில் செய்தால் மட்டும் பத்தாது. அதற்கென்று சிறப்பு இருந்தால் தான் நமக்கு புகழ் கிடைக்கின்ற அம்மா வந்த உடனேயே உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் கேட்கலாம் என்று கேட்க நினைக்கின்றேன். கேட்கலாமா அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப அழகா திறமையா என்று கேள்வி கேட்கிறீங்களா? முதலாளியை சேர்ந்த திருவள்ளுவர் இளைஞர்கள் சார்பாக எனக்காக பாஸ்கர் அருமைக்குரிய சகோதரர் பாஸ்கர் அவர்கள் அன்பளிப்பை வாரி வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு எனது சார்பிலும் கலை குடும்பத்தார்கள் சார்பில் நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அப்படியெல்லாம் எனக்கு பேச தெரியாது சாமி. ஆணவப்பட்ட அதே பிராட்டியே ஆணவம் இருந்துச்சான். அப்படிப்பட்ட ஆணவத்தை எடுத்து இந்த குழந்தை முருகப்பெருமாள் அப்படியா யார் சொன்ன? எப்படி நீ சொல்ற? இளைஞர்களை என்னை பார்க்கும் ஆடவர்களுக்கு என் மீது ஆசை வந்துவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தன்னைத்தானே முதுமையாக மாற்றிக்கொண்டார். நான் பிரமாணி என்னை முழுமையா மாத்தனு கேட்டா பேசுறீங்க. நீ அடி முட்டாள். அடியிலே முட்டி பிறப்பதனால் அடி முட்டாள்.
நீ ஊர் போய் பிறந்தவள. எனக்கு சுவாமி தேவலா என்ன பேச்சு? அப்பாவுக்கு பிறக்கல. அப்புறம் அப்பாவுக்கு பிறகு ஆம்பளை பிள்ளை கடைசியும் பண்ணி விடுச்சுங்க. உங்களை போய் அப்பா மோட வச்சுக்க முடியுமா? ஊர்ல உள்ள அடையாள நண்பருக்கு திருமணம் பண்ணி தருவா. அப்பா பிறகு ஆண் மகன், ஊர்ல உள்ள அடையாள நண்பருக்கு பிறகு பெண் மகள். நீ உங்களை பத்தியா ஊர் போய் பத்தியா? கல்யாணம் ஆனா தானே உங்களை பிள்ளைய ஆம்பளை போயிடா. பெண் மகள், பெண் மகள் என்ன இருந்தாலும் பரவ வந்துட்டா ஐயா. நெல்லுக்கு இரத்தனே வாய்க்கால் வலியோடி புல்லுக்குமாகே புசியமாம். வாயை பொத்திக்கிட்டு இருந்ததே உன்னை குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வேலையே பாரு, எனக்கு தெரியாதா? அரும்பு கோணினி அனுமணம் குட்டுமோ? அரும்பு கோணில் கட்டியும் பாகுமா? நரம்பு கோணினி நாம கெண் செய்வோம்னு சொல்லிருக்காங்க சுவாமி. ஒப்புடம் முகமளந்து உபசரித்து உண்மை பேசி உப்பினா குளித்தால் உண்மையே அமிர்தமாகும். என்னாச்சு இங்க போட்டு நொறுக்கு? என்ன நாளைக்கு காரை உள்ள நாள ஆரம்பிச்சு பாத்துக்க. போதுமா, ஓட வச்சுக்கீங்க. காலக்கை பூசுகின்றது, கையெழுக்க நாளுகின்றது. அழிந்தால் தான் அழிவுங்கிற வரத்தை வாங்கி அராஜமன ஆணவ பண்ணி தெரிஞ்ச கடைசியில் சிவபெருமான் கையாலே அவன் இன்னைக்கு அழியலையா?
சுவாமி. விண்ணுக்கு மண்ணுக்கு வணங்க மாட்டேன் என்று கங்காதேவி விழுந்திருந்தால், அதை சிவபெருமான் ஜடா மௌனத்தை வாங்கினால், ஒரு மயிலை எடுத்து உண்மையிலே வைத்தால் பகிர்வுடைய மூதாதன் ஆத்மா சந்திரிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆணவத்தை அடக்கியவர் சிவபெருமான் காணாம போறியா? அதே மாதிரி பத்மாசுரன் என்று சொல்லக்கூடியவன் யார் கையிலே கை வைத்தாலும் பஸ்மமாக கடவுள்ங்கிற வரதவங்க அராஜம் பண்ணி ஆணவமே தெரிஞ்சா சுவாமி. கிருஷ்ண தான் தலையில தானே கை வச்சு அவனாண்டு அராஜம் ஆகப்பட்டவன் ஆணவம் பிடித்தா அப்படிப்பட்ட சூர்படங்கி லட்சுமணாகப்படும் கூந்தலை எழுத்தா கொங்கை எழுத்தா காதை எழுத்தா மூக்கை எழுத்தா ஆணவத்தை அங்கே அடக்கலையா? அனன்னாசுரன் என்று சொல்லக்கூடியவன் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாத்தையுமே விழுங்கி அராஜம் ஆணவமே தெரிஞ்சா கடைசி விநாயகபுரமா மட்டும் அவனாண்டு விழுங்கலையா? அப்படிப்பட்ட தாரையை ராமகிருஷ்ணனாகப்பட்டம் அடித்து அந்த ஆணவத்தை அடங்கி அடக்கவில்லையா? கஜமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய கழிவே கிடையாதுங்கிற வார்த்தை அராஜம் ஆணவமே தெரிஞ்ச சாமி. கடைசி விநாயகபெருமா கையா அவனா அன்னைக்கு வாகனம் வச்சுக்கலையா சுவாமி? மந்திரியாகப்பட்டவள் ஆணவம் பிடித்தா அப்படிப்பட்ட மந்திரிய மகாவிஷ்ணு சக்கரத்தேவி ஆணவத்தை அடக்கவில்லையா? அதே மாதிரி பஞ்சமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு கையா அறியலையா சுவாமி? அப்படி அழிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைவருமே இருக்கிறார்கள். அதற்கும் காரணம் இருக்கின்றது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு அலக்கர்களும் அழிவதற்கு காரணம் காணாமல் போவதற்காக எங்களை மாறியாது உங்களை மாறியாது ஏதாவது ஒரு உதாரண காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லியவர் மறந்து விட்டா சோதனைகளை சுருக்கென்று சொல்லடி படுவாதாம் என்ன? சொல்லி செய்வார் சரியா? சொல்லாமல் செய்வார். சொல்லியும் செய்வார் கேவரே. சொல்லாமலே செய்வார் வெளியார். சொல்லியும் செய்வார் கேவரே. நல்ல குலமாளவே பராமரி பாதே பண்ணா திருநீர் விட்டார் யார் கேட்டா? சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார்? திருநீர் விட்டு கேட்ட வேற தெரியுமா? ராவணேஸ்வரன் சாமி சிவனை மறந்து வாழ்ந்தவர் தெரியுமா? திருநீர் விட்டு கேட்ட வேற அர்த்தம் சொன்னா சிவனை மறந்து வாழ்ந்தவர் யார்? ஆழ்வார்கள் என்று சொல்லுங்க. ஆழ்வார்கள் தானே? ஆமா. உங்களை பற்றி ஒரு சில உறவுகள் நான் கேட்கலாம் இருக்கேன். அது எப்படி அவர்கள் கேள்வியாக இருக்கலாம் என்பதை நீங்கள் நிறைய நினைக்க முடியும். இரண்டு மரபுகள் இல்லைன்னா வாழ்க்கையில உலக உற்பத்தி ஆகுனா ரெண்டுக்கு தான் சிறப்பு. அப்படி பார்த்தா மூணு தான்
சாமி சிறப்புகள் அதிகம். எப்படி? சூரிய சந்திர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய முச்சுடர் இல்லைன்னா யாரும் இருக்க முடியாது சாமி. அப்படி பார்த்தா நான்கு இதுதான் சிறப்பு. என்ன சாபா அதுல சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள். இந்த நான்கு வேதங்கள் என்ன இந்த உலகத்துல எதுவுமே நடத்த முடியுமா? அப்படி பார்த்தா அஞ்சு கிளாஸ் சாமி சிறப்புகள் அதிகம். நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்ச பூதங்கள் இல்லையா மனிதர்கள் யாருமே வாழ முடியாது சாமி. அப்படி பார்த்தா ஆறுக்கு தான் சிறப்பு. என்ன? மந்திரம் வியாகரணம் சந்தோட சத்து புராண வேத மனு ஆறு சாஸ்திரங்கள். உலகத்துல சாஸ்திரம் இல்லைன்னா இன்னைக்கு வகுத்து மக்களுடைய நிலைமையை கண்டறிய முடியுமா? அப்படி பார்த்தா ஏழுக்கு தான் சாமி சிறப்புகள் அதிகம். அத்திரி ஆங்கிலச்ச சமணக்கணி கௌதமர் பரதவாச்ச வசிஷ்ட விஸ்வாமித்ர என்று சொல்லக்கூடிய ரிஷிகள் ஏழு பேர் இல்லைனா யார் இங்க புராணம் படிக்க முடியாது சாமி? பார்த்தா எட்டுக்கு தான் சிறப்பு. அனிமா வகிமா கனிமா ரகிமா பிராப்தி பிரகாமி ஈசத்து வசித்து அஷ்டமா சித்துக்கள். அஷ்டமா சித்துக்கள் இல்லைனா சித்துக்கள் நடமாட்டமே கிடையாது. அப்படி பார்த்தா ஒன்பதாம் சாமி சிறப்புகள் அதிகம். கீழே வேதம் மேலே வேதம் வடகி வேகம் தென் விவேகம் வடநி வேகம் தென் வீரம் வடபுரதம் தென்பரதம் மத்திய வகை என்று சொல்லக்கூடிய கண்ட ஒன்பது இல்லைனா யாருமே உயிரோடு இருக்க முடியாது. அப்படி பார்த்தா பத்துக்கு தான் சிறப்பு. என்ன? மச்சா கூர்மா வராகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா வடராம கண்ணா கர்கின்னு சொல்லக்கூடிய பத்தாவது கதாநாயகன் இந்த உலகத்திலே இல்லைனா காக்கு மனிதனோட உலகமே அழிஞ்சுவதா? அப்படி பார்த்தா பதினெட்டாம் சாமி சிறப்புகள். மகாதேவி மகாதேவன் அரசன் சகர நீல் ஓடுகிறது காவாய் சமயம் பீமவேல் வாரணி நீங்க என்று சொல்லக்கூடிய ருத்ரர்கள் பதினோரு பேர் இல்லைனா யாருமே இருக்க முடியாது. அப்படி பார்த்தா பதினாலுக்கு தான் சிறப்பு. என்ன? புகழ் கல்வி வழி வெட்டி நன்மக்கள் பொங்கை நன்கு நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்ந்தால் பதினாறு செல்வங்கள். செல்வம் இல்லைனா உலகமே இருளாயின. அப்படி பார்த்தா பதினெட்டுக்கு தான் சாமி சிறப்புகள் அதிகம். அச்சம் கூர்ம வராக மாணவம் இன்னும் பிரம்ம பாகவதம் நாரதம் தாரணம் சைவம் லிங்கம் வர்த்தம் திறந்த மார்க்கண்டேயும் ஆகியவையே பிரம்மாண்ட பத்ரம் என்று சொல்லக்கூடிய பதினெட்டு புராணம் இல்லைனா யாருமே இந்த புராணத்தை படித்து வெளியாக முடியாது. அப்படி பார்த்தா அறுபத்தி நான்கு விகிதம் சிறப்பு. என்ன? அக்கிர விளக்க விகிதம் கணினி வேதம் புராணம் வியாகரன் நீதி சாஸ்திரம் சோதர சாஸ்திரம் சகுண சாஸ்திரம் பிரம்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் வந்திர சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்கார மதுர பாரதம் நாடக நிறுத்த சத்தப்பிரமும் வீணை வேண்டும் மிருதங்கம் தால வத்திர பிரிச்சை கடக பிரிச்சை ரத பிரிச்சை கடப்பிரிச்சை அசோ பிரிச்சை பூமி பிரிச்சை சங்கராமரத்தில் மையத்து ஆகிரணும் வித்து வரணும் உச்சாரண ஓகுணம் வசிகர வஜமல காதல வதம் பைப்பிலாத கௌத்துவாத நாகம் காரணம் முட்டி ஆகைய பிரிவு சாகைய கவலம் பிரகைய பிரிவு அத்திரிஜை மந்திர ஜல மகேந்திர ஜலம் அக்கிரதம தலத்தம வாயித்தமும் திருத்தம வாக்கத்தம கண்ணத்தமும் கட்டத்தம அவத்தி அறுபத்தி நான்கு கலைகள். இந்த கலைகள் உலகத்தில் எதுவுமே நிலைகளே கிடையாது. இதுக்கு மேல சிறப்பு இல்ல சுவாமி. என்ன வாய் சவுடாது என்ன வாய் திமுரு எவ்வளவு பேச்சியா பேசுறது? இந்த மாதிரி பேசுறது இன்னைக்கோட அந்த மேடையோட விட்டுட்டு போயிரு சரியா? இல்லைன்னா நாக்க பிடிச்சா அறுத்து விடுவே. நான் என்ன பேசுற நீ? உலகத்துல அறுபத்தி நான்கு கடைகள் இது இல்லைன்னா அதுக்குள்ள எல்லாமே அடங்கிருச்சு. எதுவுமே நிலையானதே கிடையாது. நீ சொன்னே திருநீரிட்டார் யார் கேட்டா சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா சாமி. திருநீருக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. ஆமா சாமி. என்ன சிறப்பு? மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்து ஒரு வாய் உண்மை மண்ணு, திரு ஆலவாயின் திருநீரே சொல்லிட்டாங்க சாமி. திரு ஆலவாயின் திருநீரே. திருநீருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமா? ஆமா சாமி. கோயிலுக்கு போறோம் போறோம் சுவாமியை கும்பிடுறோம் கும்பிடுறோம் திருநீர் பூசுறோம் திருநீர் பூசுறோம் திருநீர் எல்லாம் போகும் திருநீர் எல்லாம். ஆமா. கோவில்கள் இல்லை கோவில் இல்லாத குடியிருக்காதே. ஆலயம் தருவது சாலமும் நன்றுன்னு சொல்லிட்டாங்க. ஒட்டிலே இருக்காத தப்பா சொன்ன அப்படியே கோபுறீங்க. கோயில் இல்லாத உள்ள என்ன குடியிருக்க? பேயிலாம் குடியிருக்கோம். யாரை பேங்கிறீங்க நீங்க? ஒண்ணு மாதிரி ஒண்ணு மாதிரி. கோயில் இல்லைன்னா அதுல என்ன குடியிருக்கும்? பேயிலே குடியிருக்கோம். கோயில கட்டுறோம் கட்டுறோம் கும்பாபிஷேகம் வைக்கிறோம் வைக்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை? அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம். மாட்டியா? ஒரு வருஷம் மூணு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஏழு வருஷம். ஏன் ஒற்றை பன்னெண்டு வைக்கலாம்ல? ஒன்பது வருஷம் வைக்கலாம்ல? ஏன் 12 வைக்கிறோம்? இருங்க, 12க்கு தான் சிறப்பு. இரட்டைப்படையா? அது ஒற்றைப்படி. அவ ஒண்ணுக்கு தான் சிறப்பு. ஆமா சாமி, ஒண்ணுக்கு தான் சிறப்பு. கும்பாவசி முடியுது முடியுது மண்டலாவசி வைக்கிறோம். எத்தனை நாள்? அது 48 மண்டல இருக்கும் சாமி. இப்போ வா. எத்தனை நாள்? 48 மண்டல விஷயமா?
இந்த பக்கம் நாலு, நாலு இந்த பக்கம் எட்டு. நல்லா பாத்துக்க, இந்த பக்கம் நாலு எட்டு இரட்டைப்படை. ஆமா, இந்த பக்கம் எட்டு இரட்டைப்படை. நாலு இரட்டைப்படை, எட்டு இரட்டைப்படை. நாற்பத்தி எட்டு இரட்டைப்படை. நாற்பத்தி எட்டு இரட்டைப்படுவேன், நாலு இரட்டைப்படுவேன், எட்டு இரட்டைப்படுற. மொத்தம் இரட்டைப்படைக்கு மட்டும்தான் சிறப்பு. நீ என்ன தலையில தண்ணியை குடிச்சாலும் இந்த பக்கம் நாலு இரட்டைப்படை, இந்த பக்கம் எட்டு இரட்டைப்படை, நாற்பத்தி எட்டு மொத்தம் அது இரட்டைப்படை. மொத்தமா இரட்டைப்படுற பரவாயில்ல, ஒத்துக்கிட்டேன். என்ன விவரம் இரட்டைப்படை ஒற்றைப்படையா வருடங்களிலே ஒரு வருடத்தில் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தாலும் அது வயிறு நீக்கக்கூடிய ஒரு இது. அப்ப நாற்பத்தி எட்டுக்கு என்ன சிறப்பு வருது? அது ஒரு மனிதனை பிறந்த வகையிலே இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலே ஒரு நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டும். பனிரெண்டு ராசிகளிலே ஒரு ராசியில் பிறக்க வேண்டும். நவ கிரகம் என்பது இருபத்தி ஏழு பன்னெண்டு நீங்க தெரியாது என்ன விஜய ஜெய மன்மத துணுக்கு ஏவிழமி விழுமி விகாரி சார்பரி தெரியல. இப்ப நாம்
நீ பாரு. அப்போ 30 30 அப்ப முதல்ல நான் சொல்றேன் சுவாமி. எனக்கு சரியா மனப்பாடு இவங்க அப்படி ஐயாருங்க புத்தகத்தை வாங்கலாம் அறிவை வாங்க முடியுமா அப்படி சொல்லுங்க. அப்பா மடுக்கையை வாங்கலாம் உரக்க தாங்க முடியுமா முடியாதுல்ல. இப்ப நீங்க ஏன் பக்கமா உங்க பக்கம் தான் அப்படி இருக்கனே தம்பி தோயாசி உணவை வாங்கலாம் பசி ஆக முடியுமா பகட்டையை வாங்கலாம் பண்பாடு ஆக முடியுமானே. கேளிக்கை வாங்கலாம் மகிழ்ச்சி வாங்க முடியுமாப்பா நீ யாரு பாருங்க என்ன பேசுறது கவனமா பேசுங்க.
அவர் எவ்வளவு புகழ் வாங்கியிருக்காரு, எவ்வளவு பெருமைகளை சேர்த்திருக்காரு, எவ்வளவு அன்பளிப்பு வாங்கியிருப்பாரு, எவ்வளவு வள்ளிகளை சந்திச்சிருப்பாரு, எவ்வளவு மேடை ஏறியிருப்பாரு. அவர்கிட்ட பேசுற கவனமா பேசணும், கேள்வி கேட்கவா கேள்வி கேட்கவா அப்படி சொல்லக்கூடாது. ஒருவேளை நீங்க கேள்வி கேட்டு அவருக்கு தெரியாம போச்சுன்னா அந்த பாருங்க பேரும் தொட்டும் லோகம் போறவர் அவர்கிட்ட போய் கேட்டு நடிக்கிறார் எப்படா எடுப்பது பார்த்தாங்க, அனைவரும் கரையாடாக மாறினார்கள். மகாசாமியில வில்லுடைய நரம்பை நறுகிறார்கள், வில்லு வந்தது, நரம்பு வந்தது, கழுத்து துண்டிக்கப்பட்டது. தேவர் எல்லாம் பார்த்தாங்க, அவர் சாபம் கொடுத்துவிடுவார் என்பதை பார்த்து குதிரை தலையை ஒட்ட வைக்க, குதிரை தலை ஒட்டவுடன் ஹயமனா குதிரை ஹயக்கிரிவர் பேரு, ஹயக்கிரிவா அசுரை அடித்தார். எங்க அம்மா அழைக்கு கலைவாணிக்கு ஹயக்கிரிவர் வாத்தியார் வந்தார். போதுமா என்ன வேணுமா? எனக்கு எப்பொழுதுதான் சந்தேகம் வேண்டது, அப்பொழுதுதான் நான் கேட்பேன் சார். நாடு என்ன? தொண்டை நாடு. தொண்டை நாடு? அவர் சொல்லணும் கிடைக்கிருக்கா? அப்புறம் அரிச்சந்திரதான சாமி அவரை ஆண்டார். அவர் தான் ஆண்டாரு ஊண்டாரு. அரிச்சந்திரன் நீ அரிச்சன் சொல்லு. தெரியும் தெரியாதுல்ல, போ சாப்பிட்டு என்ன குண்டா சொட்டி ஜோர் இருக்கா போய் தின்னு தின்னு போட்டு மகளை நீ சமய உரையாடு நடந்து அமைய வர சுவாமி. வாழ்த்துக்கள்
அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட நினைக்காத. என்ன கதை இருக்கு? இருந்தாலும் முருகப்பெருமான் மிகப்பெரிய திறமைசாலி. பாருங்க, என்னை ரெண்டு மணிக்கு விட்டதுனால நாலு மணி, எனக்கு ரெண்டு மணி நேரம் வேலை, ஒரு மணிக்கு விட்டுனா மூணு மணிக்கு விட்டுருவேன், ரெண்டு மணிக்கு விட்டதுனால நாலு மணி, அது மாதிரி எவ்வளவு வேகமா அந்த கதை நடத்தியிருக்கு. நல்லா இனிமையா பாடக்கூடியவர், நிறைய விஷயங்களை அழகாக விஷயங்களை உள்ளடக்கி அருமையா பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு முருகப்பெருமான் திண்டுக்கல் புதுரோட்டை சேர்ந்த அருமை மைத்தினர் ஜி வி செக்குட்டுவன் அவர்கள் காத்துக்கொண்டே இருக்கிறார் முருகப்பெருமான் வருவதற்காக. அதுக்காக உனக்கு நல்ல மாப்பிள வந்திருக்கேன். எப்படிப்பட்ட மாப்பிள்ள? வேணாம் நடந்த நாடாமா? இல்ல, கரகாட்டம் நான் வரட்டுமா?